பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானம், மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோமா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை? தேவன் எங்களோட பேசும் இந்த கால வேளையில் நம்முடைய வார்த்தை கொண்டு தேற்றம் பலப்படுத்தும். பின்வாங்கி போன நிலைமைகள் மீண்டும் புதுப்பிக்க நம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மனதுருக நம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உமக்கு கனி கொடுக்க உமக்கு பிரியமான பாத்திரங்களா மாற உதவி செய்யும் அப்பா. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். எபிரேயர் 6:7 அப்படியா சொல்லுகிறது, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்கள், இந்த 2 நம்ம பார்க்கும்போது ஒரு நிலம் ஒன்றுதான், பெய்கிற மழையும் ஒன்றுதான், அந்த நிலத்தில் முளைக்கிற பயிரு தான் வேறு. அதை யார் நம்பி அங்கே செயல்படுகிறார்களோ, இன்வெஸ்ட் பண்ணுகிறாங்களோ, ஜீவனையே கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு ஏற்ற பலனை கொடுத்தால் அந்த பயிர் தேவனால் ஆசீர்வாதம் இல்லையா? முள் செடிகளும் முள் பூண்டுகளும் முளைத்தால் அது சபிக்கப்படுகிறது. அது எதுக்கு தெரியுமா பிரயோஜனம்? சுட்டிருப்பதற்கே. இந்த நிலமானது நீயும் நானும் தான். கர்த்தருடைய அவருடைய கிருபை நம் மேல இருக்கிறது, அந்த கிருபைக்கு ஏற்றபடி நம் பலன் கொடுக்கணும். அதற்காக தான் நீயும் நானும் ஜீவனோடு இருக்கணும். சண்டை போடவோ, மற்றவங்களிடம் பகைக்கவோ, சுயநலமா இருக்கவோ அல்ல, ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு காட்டி கிறிஸ்துவை போல நாம் நடந்து கொள்ளதான் அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். நாம் அவரை விட்டு விலகும் போது, தகாத காரியங்களை செய்யும் போது, சாபத்துக்கு ஏதுவான கிரியைகள் நம்ம காண்பிக்கும் போது, நாம் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறோம். நம்மளை புதுப்பிக்கிறது ஆகாத காரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மேல வைத்த நம்பிக்கை, நமக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது. நம்மை நம்பிதான் அவர் ஜீவனை கொடுத்தார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் காரியங்களை அவர் நமக்கு செய்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தயம்புகளால் நம் குணமானோம். இப்படி அவர் செய்தும் தகாத காரியங்கள், முள் பூண்டுகளை முள்ளுகு முள் செடிகளை முளைப்பிக்கும் குணங்கள் நம்மிடம் உண்டா? நம்ம எல்லாம் வழிகளை தப்பி போயிருக்கிறோமா? ஒரு எஜமானுக்கு ஆடுகள் கிட்ட இருந்தால் தான் சேஃப். அவர் விட்டு விலகி போயிருக்கோமா? அவனவன் சொந்த வழியாய் சொந்த காரியங்களில் எல்லாரும் வழி தப்பி போய் கொண்டிருக்கோம். அப்போ நம்ம மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறோம், அவமானப்படுத்துகிறோம், அவருக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். Hebrews 6:11-12. We want each of you to show the same diligence to the very end in order to make your hope sure. We do not want you to become lazy, but to imitate those who, through faith and patience, inherit what has been promised. Meeru మందలు కాక విశ్వాసము చేతను, ఓర్పు చేతను, వాగ్దానములను స్వతంత్రించుకున్న వారిని పోలి నడుచుకున్నట్లుగా మీలో ప్రతివాడును మీ నిరీక్షణ పరిపూర్ణమగు నిమిత్తము మీరు ఇది వరకు కనపరిచిన ఆసక్తి తమ తుదుమట్టకు కనపరచవలెనని అపేక్షించుచున్నాను. మీరు అసదియా ఇరామల్ వాగ్దత్తమైన ఆశీర్వాదములై విశ్వాసతినాలు నీడియ పొరుమైన సుదందరిత్తు కొలుగరవర్గలై பின்பற்றுகிறவர்களா இருந்து. நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோம்? இந்த பூமியில கண்ணுக்கு, கண்களின் இச்சைக்கு, உலகத்தின் உயர்வில், பதவியில பட்டங்களில், படிப்பு உயர்களில், உத்தியோகத்து உயர்வுகளில், நல்ல சக்சஸ் ஆன பிசினஸ் மேன், இவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்றோம். எப்படி ஃபாலோ பண்றோம்? இன்ஸ்டன்ட்ல எல்லாம் கிடைக்கணும்னு ஃபாலோ பண்றோம். ஆனா கர்த்தருடைய வழிகள் அப்படி அல்ல. நீங்கள் முதலாவது அசதியா இராமல் இருக்கணும். வாக்குதத்தம், தேவன் நமக்கு செய்த வாக்குதத்தம், அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள 2 பயன்படுத்தணும். முதலாவது விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும்
இந்த ரெண்டு காரியம் நமக்குள்ள இருக்கா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அதை சுதந்திரித்து கொள்ள நாம் பின்பற்றணும். யாரவை அதை சுதந்திரித்து கொண்டவர்களை, அதை அடைந்தவர்களை, தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களை, வேதத்துல காணப்படுகிற பாத்திரங்களை நாம் பின்பற்றி நடந்தால் நிச்சயமாய் அவருடைய இரக்கம் நமக்கு உண்டு. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பாரியும் அப்படியே ஜாகிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறேன். இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, முடிவு பாரியாக இருக்கணும். 6 மாசம் விசுவாசம், 6 மாசம் அவ்விசுவாசம், 6 மாசம் தேவனோட, 6 மாசம் அவரை விட்டு விலகி. இந்த ஜீவியம் வேண்டாம், தேவனோட இருப்போம். அவருக்காக நம்ம நிற்கும்போது நமக்காக அவர் நிற்பாரே. இது முடிவு பாரியாக நம்ம ஜாகிரதையாக நடக்கணும். தினந்தோறும் அவரோட உறவாடணும். நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பொறுமையோடு அவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய வழியிலே நடக்கணும். இந்த கிருபை நமக்கு தரும்படி அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? மகா கனமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவரே, எங்களுக்கு விசுவாசமும் நீடிய பொறுமையும் தந்து வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதன்படி நாங்கள் நடக்க அதை சுதந்திரித்து கொண்டவர்களை நாங்கள் ஃபாலோ பண்ண தேவனே இரக்கம் காட்டும். எங்களுடைய சுபாவங்கள் குணங்கள் மறுபடியும் உங்களை துக்கப்படுத்தாதபடி, சிலுவையில் அறியாதபடி, அவமானப்படுத்தாதபடி உமக்கு மகிமை கொண்டு வர உம்மை ஆராதிக்கிற கூட்டமாய், உம்மை ஆராதிக்கு போற்று துதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறார். உமக்கு மகிமையை கொண்டு வருகிற பாத்திரங்களா எங்களை மாற்றும். அர்ப்பணிக்கிறோம், அங்கீகரித்துக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே, ஆமென்.